ஐபிஎல்ல ட்ரேட் இருக்குதான், ட்ரேட் பண்ணிக்கலாம் தான், ஆனால் அது எல்லா ஆக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. மினி ஆக்ஷன்ஸில் மட்டும்தான் ஐபிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டி கொண்டு வருவாங்க, இது மாதிரி இந்த வருஷம் ட்ரேடு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மெகா ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டு அந்த ட்ரேடுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எத்தனை பிளேயர் சொல்கிறோமோ அத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணுங்கள், ஆக்ஷனுக்குள்ளே வாங்க, எவ்வளோ பேர் ஆர்டிஎம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், அவ்வளோதான் உங்களோட இதே தவிர சும்மா ட்ரேடு அதெல்லாம் வந்து இங்கே இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ட்ரேடு ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஆக்சன்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க, இதுக்குள்ள நீங்க வந்து வேணும்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆஃப்டர் தி ஆக்சன் ஏதாவது பிளேயர்ஸ் மாத்திக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னா பண்ணலாம், அதுவும் மேக்ஸிமம் டீம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில சீசன்ஸ் அது ஓபன் ஆயிருக்கு, அப்படி அது பெருசா சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இல்ல. சோ மெகா ஆக்சனுக்கு முன்னாடி என்னைக்குமே ட்ரேட் ஓபன் ஆகாது, இது வரைக்கும் ஆனதும் கிடையாது, இதுமே ஆக போறதும் இல்ல. ஓகே, மேபி அப்படி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா மெகா ஆக்சன் அப்படிங்கிறது பல பேரை கலெக்ட் எடுங்க அப்படிங்கிறது தான் இந்த தீமா இருக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், நீங்க ஆக்ஷனுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, யார் யார் எந்தெந்த டீமுக்கு போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.